இப்படி நிறைய கார்ட்டூன் படங்கள் கார்ட்டூன் சேனல்கள் இருக்கு. உங்க வீட்டுல 5 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகள் இருந்தா கண்டிப்பா உங்க வீட்டுல டிவி மொபைல் கம்ப்யூட்டர்னு எது இருந்தாலும் அதுல எவ்வளவு பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தாலும் அந்த குழந்தைங்க என்ன பாக்குறாங்களோ அதே கார்ட்டூன் தான் நீங்களும் பார்த்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கும். சரிதானுங்களே, குழந்தைகளுக்கு ஏன் கார்ட்டூன் பார்க்க பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? குழந்தைகளுக்கு பொம்மைகள்னா ரொம்ப பிடிக்கும் தெரியும் இல்லையா? அதுவும் தனக்கு பிடிச்ச கார் பொம்மையும் ரயில் பொம்மையும் பாடலுக்கு ஏத்த மாதிரி பாடிட்டே நடனமும் ஆடினா அவங்களுக்கு அந்த ஃபேண்டசி உலகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைகளோட உலகத்துல பெரியவங்களை மாதிரி இன்னும் கவலைகளோ திட்டமிடலோ கிடையாதுங்க. அவங்களுக்கு பாக்குற எல்லாமே புதுசா தான் தெரியும், நிறைய கத்துக்குவாங்க. அதனால கார்ட்டூன்ல வர ஒரு பொம்மை ஆனா அவனா 1, 2, 3 இதெல்லாம் பாடலா பாடும்போது அந்த குழந்தைங்களுக்கு கத்துக்கிறதுக்கும் பாக்குறதுக்கும் ரொம்ப பிடிக்குது. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு எப்பவுமே அவங்க வயதை போல இருக்கிற குழந்தைகளோட பேசி விளையாடுறது தான் பிடிக்கும். முத முதல்ல ஒரு குழந்தை யாரோட உதவியும் இல்லாம நடக்கிறத பாத்திருக்கீங்களா? அதோட முகத்துல அவ்வளவு உற்சாகமும் சந்தோஷமும் தெரியும். லிட்டில் கிருஷ்ணா, டோரா, சோட்டா பீம், சின்சான் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுடைய குழந்தைகள் பெரிய பெரிய சாகசம் பண்ற மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டு இந்த கதாபாத்திரங்களும் குழந்தைகளை மனசுல வச்சுட்டு தான் உருவாக்கப்பட்டு இருக்குங்க. தன்னோட வயதுடைய லிட்டில் கிருஷ்ண 5 தலைகள் கொண்ட காளிங்கன் பாம்பு கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறத பாக்குறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. இதே மனநிலை தான் சில பேருக்கு பெரியவங்களானதும் கூட மாறாமல் இருக்குதுங்க. அதனாலதான் ஒரே ஹீரோ 10 பேர் கூட சண்டை போடுறத பாக்குறப்பவும் பஞ்ச் டயலாக் பேசுறப்பவும் ஹீரோயின் கூட நடனம் ஆடுறப்பவும் பார்க்கும் போது ஃபேண்டசி உலகத்துல இருக்கிற குழந்தைகளோட மனநிலைக்கு திரும்பவும் போயிடுறாங்க. அந்த ஹீரோக்களுக்கு சில்லறைகளை செதற விடுறாங்க. சின்ன வயசுல பார்த்து சந்தோஷப்பட்ட அதே சோட்டா பீம் கதை தான் அப்ப சோட்டா பீம் கார்ட்டூன் ஹீரோவா இருந்தா இப்ப அதே மாதிரி கதைகள்ல பெரிய வயது சோட்டா பீம் போல பெரிய ஹீரோக்கள் நடிக்கிறாங்கன்றத அவங்களுடைய குழந்தைகள் மனசு ஏற்கமா இருக்குது. அந்த ஹீரோக்களும் கூட இந்த மாதிரி தனக்காக விளையற சில்லறைகள் எல்லாம் ஓட்டுகளாக மாறும்ன்ற பெரிய நம்பிக்கையோட அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு துணிஞ்சு வராங்க.